வணக்கம் அண்ட் வெல்கம் டு எஸ்ஆர் டிவி. இந்த காணொலியில் நம்ம அவுட் சைட் த வயர் என்ற படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு யாரும் புரிய போகிறதில்ல. ஏன்னா இது தமிழ் படமும் இல்லை, நடிச்சிருக்கிறது தல தளபதியும் கிடையாது. நம்ம கட் பண்ணி படத்துக்குள்ளேயே போகலாம். படத்துக்குள்ளே போன உடனே ரெண்டு பேர் அடிச்சுன்னு மாஞ்சிக்கிறாங்க. அதாவது யூஎஸ் ஆர்மி வந்து எதிரிக்கிட்ட வந்து அடிச்சுன்னு மாஞ்சிக்கின்னு இருக்கிறாங்கப்பா. அந்த நேரத்தில் டக்கு 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 டக்குன்னு ஒரு சவுண்டு வருது. பார்த்தா இயர் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க, 2036 அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்யூச்சரில் சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ ஒரு வாய்ஸ் ஓவரும் ஸ்டார்ட் பண்ணுது. அந்த வாய்ஸ் ஓவரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தையே யூஎஸ் ஆர்மி வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. பெரும்பான்மையான நாடை வந்து அபகரிச்சிட்டாங்க. இந்த வகையில் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிற ஆர்மி கண்ணிலேயே ஒருத்தன் விரல விட்டு ஆடிட்டு இருக்கான். அவன் தாங்க எதிரி, அவன் ஒரு தீவிரவாதியும் கூட. இவனை அழிக்கிறது தான் யூஎஸ் ஆர்மி பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவன் ரொம்ப டேஞ்சர் ஃபெலோ. அவங்ககிட்ட வந்து அணுசக்திக்கான ஒரு பேட்டர்ன் ஒன்று வச்சுருக்கிறான். அதை வச்சுக்கிட்டு உலகத்தையே அழிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை, நாங்கள் வந்து இப்போ மனுஷங்களை வந்து பயன்படுத்துறது கிடையாது ஆர்மியில். ஏன்னா அவனை எல்லாரையும் அழிச்சு போடுறான். அதனால் மனித உயிர் வந்து ரொம்ப வேல்யூவானது. அதை மனசில் கருதி நாங்கள் ரோபோட்டிக் ஆர்மியை வந்து இப்போ களத்தில் இறக்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் ஓவர் அதோட முடியுது. அப்படியே கொஞ்சம் பேன் பண்ணாங்கன்னா யூஎஸ் ஆர்மி களத்தில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு 40 பேர் கொண்ட குழு வந்து அந்த துப்பாக்கி சூடு நடத்திக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தருக்கு காலில் அடிபட்டுருது. இதை பார்த்த உடனே இன்னொரு ஒரு ஆர்மி மேன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை காப்பாற்றுக்கிட்ட போகிறாரு. அவரையும் தாக்கிடுறாங்க. ரெண்டு பேரும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு துடிச்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் 38 பேர் சேஃப் ஆயிடுறாங்க. இதையெல்லாம் ஒருத்தர் மேலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. யாரா அப்படின்னு சொல்லி ஜூம் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோவான். அவர் வந்து ஃப்ளைட்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. பறக்கிற ஃப்ளைட் கிடையாது, பறக்கிற ஃப்ளைட்டை ஒரே இடத்துல நின்றுட்டு ரொம்ப நேரமாக கண்காணிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வேன் ஒன்று வருது. இந்த வேனை பார்த்த உடனே நம்ம ஹீரோ வந்து அவருடைய சீஃப்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, எங்கள் யாருன்னே தெரியாமல் அந்த சண்டை நடக்கிற இடத்துக்கு ஒரு வேன் ஒன்று வருது, இதை அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே அவரோட சீஃபும் அங்கே இருக்கிற கீழே சண்டை போட்டுக்கிட்டு இருக்க ஒரு அதிகாரிக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி யாருன்னே தெரியாத ஒரு வேன் ஒன்று வேகமாக வந்துக்கிட்டு இருக்கு, இது ரொம்ப ஆபத்து அப்படின்னு நினைக்கிறேன், உடனே இடத்த விட்டு காலி பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே கீழே இருக்கிற அந்த 40 பேரை கூட்டிகிட்டு போனார் இல்லையா, அந்த சீஃப் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எங்கள் குழுவிலேருந்து ரெண்டு பேர் அங்கே மாட்டிக்கிட்டாங்க, அவங்கள காப்பாற்றாமல் வரப்போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதம் பிடிக்கிறாரு. இந்த நேரத்தில் ஹீரோ வந்து ரொம்பவே ஜூம் பண்ணி கண்காணிக்கிறாரு. அந்த வண்டி ஒரு இடத்துல நிற்கிது. உள்ளேருந்து ஒரு மிசல் எடுத்துகிட்டு லான்ச் பண்ணுறதுக்காக பரபரப்பாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே அவருடைய சீஃப் கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ண வேணாம், இந்த மாதிரி சீக்கிரம் வந்து லான்ச் பண்ணிடுவாங்க, அந்த 40 பேர் செத்து போயிடுவாங்க, ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் ஒரு சீஃப் என்ன பண்ணுறாரு, திரும்ப கான்டாக்ட் பண்ணுறாரு. அவங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. நம்ம ஹீரோ ஆர் வந்து யாருக்கிட்டையும் வந்து பேசாமல் கன்சல்ட் பண்ணாமல் டக்குன்னு மிசலை இறக்கி அந்த வேன் மேலே போட்டுடுறாரு. அந்த வேனும் வெடித்து செதறுது. அந்த ரெண்டு இராணுவ வீரர்களும் இறந்து போயிடுறாங்க. உடனே சீஃப் வந்து ஆச்சு பூச்சின்னு கத்துறாரு, என்னடா இப்படி பண்ணிட்டேன், நான் எவன்கிட்ட கை கட்டி பதில் சொல்லணும் தெரியுமா, போச்சு என்னை வந்து நடுரோட்டில் நிற்க வச்சிட்ட அப்படின்ற மாதிரிலாம் அவர்கிட்ட வந்து கோவப்பட்டு ஏக வசனம் பேசுகிறாரு. ஃபேட் இன் ஃபேட் அவுட் ஆன உடனே விசாரணை கமிஷனை நம்ம ஹீரோ நின்றுக்கிட்டு இருக்காரு. வந்து கத்துறாங்க, ரெண்டு பேரோட உயிர் என்ன தெரியுமா, வேல்யூ தெரியுமா, அவங்களுக்கு குடும்பம் இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசினோடனே ஹீரோ சொல்கிறாரு, 40 பேர் நல்லா இருக்கணும்னா ரெண்டு பேர் சாகுறதுல தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி கமலஹாசன் வசனத்தை சொல்கிறாரு. ஆமாம், இதுக்கு ஒன்றும் வக்கனையாக பேசு, இதுக்கு ஒன்றும் குறைச்சிடல அப்படின்ட்டு வேற ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. உடனே வெளியில் வந்துட்டு சீஃப் கிட்ட கத்துறாரு, நான் என்ன தப்பு பண்ண, என்னையே அப்படி பண்ணுறீங்கன்னா, எப்பா நீ நல்ல திறமசாலி, ஒரு ஃப்ளைட்டு ரொம்ப நேரம் ஒரு இடத்துல நிற்க வைப்ப, எல்லாம் நீ தெரியும், நீ பண்ணது தப்பு, போயிட்டு வா அப்படின்னு சொல்லி ஆல் தி பெஸ்ட் சொல்லி அனுப்புறாரு. அங்கே ஒரு வேறு இடத்துக்கு போகிறாரு. அங்கே போன உடனே என்ன பண்ணாலும் இவருக்கு பென்ட்ரைவ் ஒன்று கொடுக்குறாங்க. ஏன்னா இது வந்து விசிட்டிங் கார்டு இதெல்லாம் கிடையாது, பென்ட்ரைவுக்குள்ளே இவர் யார் என்ன அப்படின்ட்டு எல்லா டீட்டெயிலும் இருக்குது. போனவுடனே செகண்ட் ஹீரோட்ட கொடுக்குறாங்க. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்டு கேமில் வந்து நம்ம கேப்டன் அமெரிக்கா, வயசான கேப்டன் அமெரிக்கா ஒருத்தர் ஷீல்டு கொடுப்பார் தெரியுமா, அவர் தான் செகண்ட் ஹீரோ, எல்லாரும் அவர் தான் ஹீரோன்னு நினச்சிட்டுருப்பாங்க. இவர் வந்து பாகுபலி படத்தில் எப்படி கட்டப்ப முக்கியமான ரோல், அந்த மாதிரி தான் இவர் முக்கியமான கேரக்டர். அவர்கிட்ட வந்து பென்ட்ரைவ் கொடுத்தோன்னு அவர் வாங்கவே இல்லை, தா தூக்கி அப்படியே போடு, நீ யாருன்னு எனக்கு தெரியும், வா இனிமேல் வந்து நீ என் கூட தான் வந்து ட்ராவல் பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. கேம்ப்பில் இருக்கிறவங்களுக்கு மருத்துவ உதவியும் உணவும் வந்து எடுத்துகிட்டு வர்றதுக்காக போகிறாங்க. அந்த இடத்துல வந்து எதிர்பாராத விதமாக எதிரிகள் வந்து தாக்குறாங்க. தாக்கும்போது செகண்ட் ஹீரோ வந்து கன் எடுத்து எல்லாரையும் சுட்டுக்கிட்டு இருக்காரு எதிரிகளை. நம்ம ஹீரோ வந்து போய் பதங்கிக்கிறாரு. ஏன்னா இவர் மேலே மட்டும்தான் வந்து இவருடைய வித்தையெல்லாம் காட்டுவர், ஃப்ளைட்டில் உட்காந்துக்கிட்டு களத்தில் இறங்கி சண்டை போட்டது கிடையாது. அதனால் எப்படி என்னடா இவங்ககிட்ட இதுவாக போச்சு அப்படின்ட்டு ஒரு வழியாக காப்பாற்றிட்டு போகும்போது தான் இருக்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. இந்த மாதிரிப்பா, நான் வந்து மனுஷன் கிடையாது, நான் பாதி மனுஷன் பாதி ரொபாட்டிக் அப்படின்னு இவன் வியந்துறான். ஒரு இடத்துல வந்து சட்டையும் கழுட்டுறாரு. சட்டையை கட்டும்போது பார்த்தா உடம்பெல்லாம் மின்னுது, கண்ணாடி மாதிரி இருக்குது. அப்போ தான் விவரத்தை சொல்கிறாரு, என்னால் சுயமாக சிந்திக்க முடியும், ஆனால் நான் பாதி ரோபோட் பாதி மனுஷன், என்னை வந்து சண்டைக்காக பயன்படுத்துகிறாங்க, எனக்கு சாவே கிடையாது அப்படின்னோடனே இவன் திகச்சு நிற்கிறான். அதுக்கப்புறம் கதையை சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு விரோதி இருக்கிறான், இவன் வந்து நம்ம கொல்லணும், அதுதான் நம்ம டாஸ்க் அப்படின்றாங்க. மீதி கதையை அதுதான், அந்த வில்லனை வந்து கொல்கிறாங்களா,
இல்லை நம்ம ஹீரோ வந்து இறந்து போகிறாரா, இல்லை எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு ஹீரோ திரும்ப நம்மளுடைய கேம்புகளில் போய் சேர்றாரா அப்படிங்கிறதா மீதி கதை. படம் வந்து சூப்பராக இருக்குது, எல்லோரும் போய் பாருங்கள் நெட்ஃப்ளிக்ஸில். படம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, எல்லாம் போய் படத்தை பாருங்கள். நம்ம சேனல் சார்பாக வந்து இந்த படத்துக்கு எவ்வளோ மார்க் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5-4 மார்க் கொடுக்கலாம். படம் நல்லாயிருக்கு. மீண்டும் இன்னொரு தகவலை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழன் சேஜே ஜெரி.